டூத்பேஸ்ட் மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். இந்த சடலங்களை எடுத்து சென்று புதைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். குதாயங்களை எவ்வளவு கொடுமையாக தண்டித்து விட்டார். என்னுடன் வந்தவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். வழிப்போக்கர்களில் நான் ஒருவன் மட்டும் எதற்காக பிழைக்க வேண்டும்? அனைவரும் இறந்த பிறகு நான் மட்டும் இனி என்ன செய்ய முடியும்? பிறப்பும் இறப்பும் நம் கைகளில் இல்லை. நீ ஆக்ராவை சேர்ந்தவன் இல்லை என்றாலும் நீயும் ஒரு மனிதன் தானே. ஆகையால் நான் உனக்கு உதவி செய்கின்றேன். முதலில் நீ ஒன்றை கூற வேண்டும். இந்த கிணற்றில் உள்ள நீரை பருகிய பிறகுதான் உன்னுடைய நண்பர்கள் இறந்து போனார்களா? இறந்த அனைவருமே நல்ல ஆரோக்கியமுடையவர்கள் தான். ஆனால் இந்த நீரை பருகியவுடன் துடிதுடித்து இறந்து விட்டார்கள். நானும் தண்ணீரை குடிக்கத்தான் வந்தேன். இவர்களை பார்த்ததும் நிறுத்தி விட்டேன். நான் சென்ற வாரம் கூட இவ்வழியாக சென்ற போது இந்த நீரைத்தான் பருகினேன். எனக்கு ஒன்றும் ஆகவில்லையே. இது ஒன்றும் சிறிய விஷயம் அல்ல. திடீரென்று கிணற்று நீர் எப்படி விஷமாகும்? நான் உறுதியாக சொல்கிறேன், இது யாரோ செய்த சதிவேலை. ஷேன்ஷாவினுடைய விசுவாசியான நான் நிச்சயம் அவருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துவேன். இது மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்று இங்கு நடந்தது போல் நாளை வேறு எங்காவது நடக்கலாம். இந்த விஷயத்தை ஷேன்ஷாவிற்கு தெரியப்படுத்தியே ஆக வேண்டும். ஷெகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். மகாராணியார் தங்களை சந்திக்க வேண்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் தாயே. நன்றாக இரு மகனே. நான் உன்னிடம் மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும். கூறுங்கள். நான் வெகுவாக சிந்தித்த பிறகே இந்த முடிவிற்கு வந்திருக்கிறேன். அது என்னவென்றால், ஒருமுறை ஜோதா பேகம் கூறுவதை நீ கேட்க வேண்டும் மகனே. தாயே, நான் எப்போதும் ஜோதா பேகத்தின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டுதான் வந்திருக்கிறேன். ஆனால் பெனசீரை நான் நிக்கா செய்து கொள்வது எதற்காக அவருக்கு பிடிக்கவில்லை என்பது எனக்கு புரியவில்லை. இந்த ராஜ்யத்தில் யாரும் நான் எடுக்கும் முடிவுக்கு எதிர்த்து குரல் கொடுத்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜோதா பேகம் நான் கூறுவதை எதிர்க்கிறார். எப்போதும் எதிர்மறையாகவே நடந்து கொள்கிறார். அது எப்பொழுதாவது தவறாக இருந்திருக்கிறதா ஜலால்? தாயே, நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை, நான் பார்த்தேனா? இல்லையே. இருப்பினும் அனைவரின் முன்பாக நான் பெனசீரை அழைத்து நீ குற்றமற்றவள் என்று நிரூபித்துக் கொள் என்று கூறினேன். அவளும் குற்றமற்றவள் என்று நிரூபித்துக் கொண்டாள். அப்போது ஜோதா பேகம் கூறியது தவறாகி போய்விட்டதல்லவா தாயே? இருப்பினும் நீ இன்னொரு முறை எனக்காக ஜோதா கூறுவதை கேள். பிறகு எதற்காக நாம் ஜோதா கூறியதை கேட்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடாதல்லவா? அதற்காகத்தான் நான் கூறுகிறேன். தாயே, உங்கள் பதட்டத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு நான் கூற வேண்டியது ஒன்றுதான். நான் காலமான சக்கரவர்த்தி, பாஷா ஹுமாயூன் அவர்களின் மகன். அதோடு மல்லிகா யாசம் ஹமீதா பானுவின் மகனும் ஆவேன். அதனால் எனது பெற்றோர்கள் எனக்கு எந்த ஆபத்தோடும் விளையாடும் சக்தியை கொடுத்திருக்கிறார்கள் தாயே. அதனால் நான் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால், தாங்கள் தயவு செய்து எதற்கும் கவலைப்படாதீர்கள். நான் வாழ்க்கை முழுவதும் உங்களோடு இருப்பேன். உங்களுக்கு பயமாக இருக்கிறதா சலீமா பேகம்? ஒரு புறம் இருக்கிறது, ஆனால் இன்னொரு புறம் இல்லை. பெனசரின் விஷத்தின் தீவிரத்தன்மையை பார்த்து நான் அச்சமடைந்திருக்கிறேன். அவளுடைய விஷத்தன்மையால் கிணறே விஷமாக மாறிவிட்டதே. இந்த விஷம் ஷெஹன்ஷாவின் உடலில் மட்டும் பாய்ந்திருந்தால் பிறகு? யா அல்லாஹ், என்னால் யோசிக்கவே முடியவில்லை. பெனசீர் ஒரு விஷக்கண்ணிதான் என்று நிரூபிப்பதற்கு நமக்கு ஆதாரம் கிடைத்ததை நினைத்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்கள். பிரமாதம், ஜோதா மிகவும் திறமைசாலிதான். இது மிகப்பெரிய விஷயம். கிணற்றில் இருந்த நீர் தானாக விஷமாக மாறி இருக்காது. எனது எதிரிகள் தான் ஏதாவது செய்திருப்பார்கள். வேண்டுமென்றே அதில் நஞ்சை கலந்திருப்பார்கள். உங்களுக்கு எதிரி ஒரே ஒருவர் தான், அந்த பெனசீர். சற்று யோசியுங்கள் ஷேன்ஷா. பசாரில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள், பெனசீர் அந்த கிணற்றில் குதித்த பிறகுதான் அந்த கிணறு விஷமாக மாறிவிட்டது என்று. அவள் ஒரு விஷக்கன்னிகை என்று இப்பொழுதும் நீங்கள் நம்பவில்லையா? அப்படியென்றால் இந்த விஷயத்தை பசாரில் கேள்விப்பட்டு உள்ளீர்கள், பெனசீர் கிணற்றில் குதித்தால் என்பதை. சரி, எனக்கு ஒன்றை கூறுங்கள் ஜோதா பேகம். நீங்கள் பசாருக்கு எதற்காக சென்றீர்கள்? அது நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறுங்கள் ஜோதா பேகம். நான் கோவிலுக்கு சென்றேன். ரஹீம் என்னிடம் பொம்மை வேண்டும் என்று கூறினான். அதனால் தான் வரும் வழியில் பசாருக்கு சென்றேன். சரி, நான் நம்பிவிட்டேன்.
பெனசிரால் தான் அந்த கிணறு விஷமாக மாறிவிட்டது. ஆனால் அதை இன்னும் யாரும் நிரூபிக்கவில்லையே ஜோதாபேகம். வெளியே எனக்காக அத்கா அவர்களும் மாதம் காலம் காத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை வரச்சொல். அக்கா அவர்களே, விஷமாக மாறிய அந்த கிணற்றை பற்றி தாங்கள் விசாரித்தீர்களா? ஆம் புசூர், ஆதம் கான் அவர்களை நேரில் சென்று விசாரித்திருக்கிறார். பிறகு ஹக்கீம் அவர்கள் அதை பரிசோதித்தார்கள். நீரில் விஷம் இருந்தது. சிலர் இறந்ததற்கு அதுதான் காரணம். நான் அந்த கிணற்றினை மூடிவிட்டேன். நல்லது. ஆனால் எதற்காக அந்த கிணறு விஷமாக மாறியது என்று விசாரித்து பார்த்தீர்களா இல்லையா? அந்த கிணற்று நீரில் இறந்த பாம்புகள் கிடந்தன. ஒருவேளை அவற்றின் விஷமாக இருக்கலாம். சரி, நீங்கள் இருவரும் இப்போது செல்லலாம். அங்கே மக்களுக்காக இன்னொரு கிணற்றை வெட்டச் சொல்லுங்கள். மீண்டும் நீங்கள் என்னை குழப்புவதற்காக முயற்சி செய்திருக்கிறீர்கள். பாம்புகள் இறந்து கிடந்ததால் தான் அந்த நீர் விஷமாக மாறி இருக்கிறது என்பதை நீங்களே கேட்டீர்கள். ஆனால் தாங்கள் சுலபமாக பெனசிரின் மீது குற்றத்தை சாட்டிவிட்டீர்கள். உண்மையை கூறுங்கள் ஜோதா பேகம், உங்களுக்கு அவர் மீது இவ்வளவு பொறாமை எதற்கு? உங்களது மௌனமே எனக்கு பதிலை கூறிவிட்டது ஜோதா பேகம். இப்போது தாங்கள் செல்லலாம். சென்று ருக்கையா பேகத்திற்கு உதவி செய்யுங்கள். உங்கள் கணவருக்கு இன்னொரு புது பேகம் வரப்போகிறாள். அவரை வரவேற்கும் பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது. அதனால் சென்று அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். உங்கள் கண்களில் இருக்கும் பொறாமையை எனக்கு கூறிவிட்டது ஜோதா பேகம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எனக்கும் பெனசிருக்கும் நிக்கா நடக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் பேகம் ஜோதா. ஒப்புக்கொள்கிறேன். மனிதர்களின் சுயரூபம் காணும் திறமை உங்களிடம் இருக்கிறது. இன்று நான் அதை நன்றாக புரிந்து கொண்டேன். இந்த அடிமை எப்பொழுதும் உங்கள் விசுவாசிதான். உண்மையில் கிணற்றில் உள்ள நீரில் விஷம் இருக்கிறது. எந்த கிணற்றில்? ஹுசூர், தர்காவுக்கு அருகில் இருக்கிறதே, செகண்ட் ஷாவின் விசேஷ தாசி கூட அதில் குதித்து மயிரழையில் உயிர் பிழைத்தாளே. ஹுசூர், நீங்கள் ஏதாவது செய்யாவிட்டால் நிலைமை கைமீறி போய்விடும். நீங்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது பிரஜைகள் மனதில் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள். உங்கள் மதிப்பும் எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்காதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று நான் நன்கு அறிவேன். நீங்கள் செல்லலாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். பெனசீர், நீ ஒரு விஷக்கண்ணியா? எப்போதும் தங்கள் மகன் ஆதம் கான் அறிவை பயன்படுத்த மாட்டான் என்று கூறுவீர்களே. ஆனால் இப்போது தங்கள் மகனின் கையில் அருமையான ஒரு விஷயம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. நான் யார் என்று காட்டுகிறேன். அந்த பெனசீர் ஒரு விஷக்கண்ணி என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. கிணற்றின் நீர் அவளால் தான் விஷமாக மாறியுள்ளது. இது உண்மைதான். இனி அந்த விஷம் நிச்சயம் ஜலாலின் உயிரை பறிக்கும். பெனசீர், பெனசீர், நீ ஒரு விஷக்கண்ணியா? எப்போதும் தங்கள் மகன் ஆதம் கான் அறிவை பயன்படுத்த மாட்டான் என்று கூறுவீர்களே. ஆனால் இப்போது தங்கள் மகனின் கையில் அருமையான ஒரு விஷயம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. நான் யார் என்று காட்டுகிறேன். அந்த பெனசீர் ஒரு விஷக்கண்ணி என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. கிணற்றின் நீர் அவளால் தான் விஷமாக மாறியுள்ளது. இது உண்மைதான். இனி அந்த விஷம் நிச்சயம் ஜலாலின் உயிரை பறிக்கும். பெனசீர், பெனசீர், ருக்கையா பேகம் இந்த ஆடைகளை உனக்காக அனுப்பி வைத்துள்ளார். இந்த பட்டாடைகளை நீ நிக்காவின் போது அணிந்து கொள்ள வேண்டும். நாசமாய் போகட்டும் இந்த நிக்கா. கொளுத்து விடு இந்த ஆடைகளை. எனக்கு இந்த நிக்கா செய்து கொள்ள விருப்பமில்லை. ஆதாப்.
பெனசீர். ஆதஹம் கான், தாங்கள் இங்கு? நான் ஏதாவது? இறைவன் உன்னை அழகாக செதுக்கி இருக்கிறான். அளவற்ற அழகு, வர்ணிக்க வார்த்தை இல்லை. பேரழகு, கவர்ச்சி, அறிவு, கோபம், அதோடு விஷம். உன்னுடைய திட்டம் நிறைவேறும் என்று நினைக்கிறாயா? விஷம், திட்டம், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? எனக்கு புரியவில்லை. புரிய வைக்கிறேன். நீ ஒரு விஷக்கண்ணி என்று எனக்கு தெரிந்துவிட்டது. ஆதஹம் கான் அவர்களே, தாங்களும் ஜோதா பேகம் போல் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு ஜோதா பேகம் புரிந்து கொண்டதிலும் தவறில்லை, நான் சொன்னதிலும் தவறில்லை. ஆம், சிலர் உன் விஷத்திற்கு பலியானது உண்மைதான். நான் கூறுவது உண்மைதான் ஆதம். அந்த பெனசீர் ஒரு விஷ கண்ணிதான். அப்படி என்றால் ஜோதா பேகம் கூறியது அனைத்தும் உண்மை. ஒருவேளை இது தவறு என்று தெரிய வந்தால் இந்த இருட்டு சிறையிலேயே உன் வாழ்க்கை முடிந்துவிடும். குதா மீது ஆணையாக நான் கூறுவதெல்லாம் உண்மைதான் ஆதம். அதோடு இவை அனைத்தும் அபுமாலியின் திட்டம். அவன் ஷகன்ஷாவை கொள்வதற்காக தான் ஆக்ரா வந்திருக்கிறான். எந்த கிணற்றில் நீ குதித்தாயோ அந்த கிணற்று நீர் உடனடியாக விஷமாக மாறியதை நான் தெரிந்து கொண்டேன். அதை பருகியவர்கள் இறந்தார்கள். ஜலாலுக்கு இந்த செய்தி தெரிந்துவிட்டது. விசாரிக்க என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். என்னை கைது செய்ய வந்திருக்கிறீர்களா? எனது கைகளுக்கு வலு சேர்க்கும் கைகளை நான் ஏன் கைது செய்யப் போகிறேன்? நான் உன்னை காட்டிக் கொடுக்கவில்லை. அந்த கிணற்று நீரில் பாம்புகள் இறந்து கிடந்ததால் தான் அந்த கிணற்று நீர் விஷமாக மாறியது என்று கூறிவிட்டேன். ஷேன்ஷாவும் நான் கூறிய விஷயத்தை நம்பிவிட்டார். எதற்காக என்னை காப்பாற்றினீர்கள்? நான் நிறைவேற்ற முடியாத ஒன்றை நீ நிறைவேற்றப் போகிறாய். அதற்காகத்தான் உன்னை காப்பாற்றியும் இருக்கிறேன். நான் உன்னை ஏன் தடுக்கப் போகிறேன் பெனசீர்? அப்படியென்றால் ஜலாலை எவ்வளவு விரைவாக கொல்ல முடியுமோ கொன்றுவிடு. அதற்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் செய்ய காத்திருக்கிறேன். அப்படியே இன்னொரு விஷயம், என்னுடைய தாயார் மகாமந்திரி மகாமங்காவிடம் உஷாராக இரு. ஏனெனில் என்னை விட ஜலால் மீதுதான் அவருக்கு பாசம். என்னை அரியணை ஏற்றி பார்க்க ஆசைப்படுகிறார். ஆனால் ஜலாலுக்கு ஏதாவது நேர்ந்தால் அதை அவர் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை உன்னை பற்றி அவருக்கு தெரிய வந்துவிட்டால் உன்னை அவர் எவ்வாறு கொள்வார் என்றால் மரணமே அதைக் கண்டு பயந்துவிடும். ஆனால் சயின்ஷாவை எதற்கு கொல்ல நினைக்கிறீர்கள்? நேரம் வரும்பொழுது கூறுகிறேன் பெனசீர், நேரம் வரும்போது கூறுகிறேன். ஆனால் இப்போது உன்னிடமும் நேரம் இல்லை, என்னிடமும் நேரம் இல்லை. ஜோதா உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார். அவர் ஏதாவது செய்வதற்கு முன்பாக வேலையை முடித்துவிட்டு இங்கிருந்து ஓடிவிடு. புரிந்ததா? பெனசீரை குற்றவாளி என்று நிரூபிக்க செய்யும் முயற்சி எல்லாம் தோல்வியிலேயே முடிந்து விடுகிறது. இறுதியில் எனக்கு அவப்பெயர் கிடைத்து விடுகிறது. நான் அனைத்திலும் தோற்பது போல் இப்பொழுதெல்லாம் எனக்கு தோன்றுகிறது. ஷஹன்ஷாவின் நம்பிக்கையையும் இழந்து விட்டேன். கவலை கொள்ளாதே ஜோதா, நீ ஒரு ராஜபுத்திரி, இவ்வாறு தோல்வியை ஒப்புக்கொள்ள கூடாது. அதோடு நீ பூஜை செய்யும் கிருஷ்ணர் என்ன கூறியிருக்கின்றார்? இதுதானே கூறியிருக்கின்றார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று. ஆகையால் நீ உன் கடமையை செய். என்னிடம் இருக்கும் மார்க்கம் அது ஒன்றே ஒன்றுதான். அக்கா அவர்களை நிக்காவிற்கு முன்பாகவே உங்கள் வேலையை முடித்து விடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். தங்களின் கட்டளை நிறைவேற்றப்படும் செகன்ஷா. வணக்கம் செகன்ஷா. என்ன விஷயம் ஜோதா பேகம்? இன்று நீங்கள் எதுவும் பேசவும் இல்லை, எந்த கேள்வியும் கேட்கவில்லை, கேலி செய்யவும் இல்லை. சரி போகட்டும், நானே கூறுகிறேன். உங்கள் அறையில் நான் சில பரிசுகளை வைத்திருக்கிறேன். பரிசுகளா?
நான் என்ன செய்து விட்டேன் என்று பரிசளிக்கிறீர்கள்? அந்த பரிசுகள் உங்களுக்காக அல்ல ஜோதா பேகம், அது பெனசீருக்காக. எனக்கு அவரோட நிக்கா நடக்க இருக்கிறது. எங்கள் வழக்கப்படி இங்கிருக்கும் ஒவ்வொரு பேகமும் அவருக்கு ஏதாவது ஒரு பரிசை அளிக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் எந்த பரிசையும் வாங்கி இருக்க மாட்டீர்கள். அதனால் தான் நானே உங்களுக்கு பதிலாக வாங்கிவிட்டேன். நீங்கள் அந்த பரிசை உங்கள் கைகளால் கொடுத்தால் மட்டும் போதும். நான் அந்த விஷ கன்னிகைக்கு எந்த பரிசும் தர மாட்டேன். உங்கள் உயிரை பறிக்க நினைக்கும் அவளுக்கு நான் தர நினைப்பது தண்டனை மட்டும்தான். என் பேச்சில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஷேன்ஷா, எனக்கு நன்றாகவே தெரியும் ஜோதா பேகம், நீங்கள் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று. ஏனென்றால் உங்களுக்கு பெனசீர் மீது பொறாமை. அந்த பொறாமை என்னை நினைத்து அல்ல, ஏனென்றால் என்னை எப்போதும் நீங்கள் உங்கள் சொந்தமாக நினைக்கவில்லை. உங்கள் எண்ணம் எதுவென்று எனக்கு நன்றாக புரிகிறது ஜோதா பேகம். ஒரு தாசி ராணியாவதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அல்லவா? உங்களிடத்துக்கு வருவதை நினைத்து பொறாமை. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஷேன்ஷா. அப்படி என்றால் அதுதான் உண்மை. அன்று கூட இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தமே, தங்களுக்கும் அது நினைவிருக்கும். அதாவது நீங்கள் ஆம் என்றால் இல்லை என்று பொருள், இல்லை என்றால் ஆம் என்று பொருள். பரிசை தரமாட்டீர்கள் என்றால் அதற்கு பொருள் தருவேன் என்று. நன்றி ஜோதா பேகம், நீங்கள் என் நம்பிக்கையை பொய்யாக்கவில்லை. அல்லாஹ் ஹாஃபிஸ். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, நான் செல்கிறேன். மகாமங்கா, ஜலாலை பற்றி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை. ஜோதா பேகத்தின் மேல் எனக்கு வெறுப்பு என்று கூறுகிறார். ஆனால் அவரிடம் இவள் பேச வேண்டும் என்று நினைத்தால் உடனே நின்று கேட்கிறார். இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று என்னால் உங்களுக்கு கூற முடியும் பேகம் ருக்கையா. ஜலால் மற்றும் ஜோதா தங்கும் அறைகள் அருகாமையில்தான் இருக்கிறது. ஜலால் எப்போது வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் ஜோதாவின் அறையை தாண்டி கொண்டு தான் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகையால் தான் பார்த்து பேச வேண்டியதாயிருக்கிறது. ராணிகளில் முக்கியமானவர் தாங்கள். அது மட்டுமல்லாமல் ஜலால் தங்களிடம் அந்த புறத்தின் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டார். யார் யார் எங்கே இருக்க வேண்டும் என்று ஜலால் மட்டுமல்லாமல் தாங்களும் முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக புரிந்து வைத்திருப்பீர்கள். ஜலால் செல்லும் பாதையில் பேகம் ஜோதாவின் நிழல் கூட படாத வண்ணம் செய்து விடுங்கள். நான் அவருடைய பாதுகாப்பிற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அவர் என் பொறாமையை தூண்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பெனசருக்கு நான் பரிசளிப்பது இப்பொழுது இவருக்கு முக்கியமாக போய்விட்டது. எப்பொழுது பார்த்தாலும் கேடா கூடமாக பேசுவது, இல்லை என்றால் நான் கூற வருவதை கிண்டல் செய்வது. ஜோதா, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ருக்கையா பேகம் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் ருக்கையா பேகம். ஆதாப். பெனசீர் ஜலாலின் புது பேகமாக ஆகப்போகிறாள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் முக்கியமான ராணியாக இருப்பதால் ஷெகன்ஷாவின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஆகையால் நீ இந்த அறையை காலி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் பெனசீரின் அறை ஜலாலின் அறைக்கு அருகிலேயே இருந்தால்தான் அவருக்கு சௌகரியமாக இருக்கும். ஆகையால் ஆராய்ந்து பார்த்ததில் உன்னுடைய அறைதான் அதற்கு சரியாக இருக்கும். ஆகையால் நீ இந்த அறையை காலி செய்துவிட்டால் பெனசீர் இந்த அறைக்கு வந்து தங்குவாள் ஷெகன்ஷாவிற்கு அருகில். உனக்கு புது அறையை காட்டவும் உனது பொருட்களை மாற்றுவதற்கும் நான் அடிமைகளிடம் கூறிவிட்டேன். அதோடு விரைவாக காலி செய்துவிடு. மாலை நடக்கப் போகும் மருதாணி சடங்கில் நீ தாமதமாக கலந்து கொள்ளக் கூடாதல்லவா? நான் வருகிறேன். அனைவரும் என்னை அவமானப்படுத்தவே நினைக்கிறார்கள். அதற்காக இப்படி நடந்து கொள்ள வேண்டுமா? பேகம் ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்திக் கொள்வதை எவ்வளவு பெருமையாக நினைக்கிறார்களே. இங்கு பல அறைகள் இருக்கின்றன. ஆனால் வேண்டுமென்றே என்னை அவமானப்படுத்துவதற்காக என் அறையை அந்த பெனசருக்கு அளிக்கிறார்கள். ஒருவேளை இந்த விஷயம் சேஞ்சாவிற்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அல்லவா? எவ்வாறு தெரியாமல் இருக்கும்? இவ்வளவு பெரிய முடிவை அவர் அனுமதி இல்லாமல் எவ்வாறு எடுக்க முடியும்? அவர் அனைத்தையும் அறிவார். யா குதா, அப்படி என்றால் ஜோதா பேகம் கூறியது அனைத்தும் உண்மைதான். பெனசீர் நிச்சயம் ஒரு விஷக்கன்னிகைதான்.
ஜோதா பேகம் கூறியது சரியா தவறா என்று விவாதிப்பதற்காக உங்களை இங்கு அழைக்கவில்லை. நீங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று கூறவே இங்கு அழைத்தேன். வெகு விரைவில் பெனசீர் வேலையை முடித்து விடுவாள். ஷேன்ஷாவை கொன்று விடுவாள். அவள் அபுமாலியால் அனுப்பப்பட்ட தாசி என்பதால் சாதுரியமாக அவள் ஷேன்ஷாவை கொன்றுவிட்ட பிறகு அந்த அபுமாலி ஆக்ராவின் அரியணையை கைப்பற்றி விடுவாள். ஆனால் இந்த வேலை எவ்வளவு கடினமானது என்று பாவம் அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. நாம் மிகவும் கடினமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு விட்டோம். இனி நாம் ஆக்ராவை விட்டு தப்பிக்க கூட முடியாது. உன்னை பற்றிய உண்மை தெரிந்ததனால் அவன் நம்மை தப்பிக்க விட மாட்டான். இல்லை சாஹிரா, நம் அதிர்ஷ்டம் நமக்கு துணையாக இருக்கின்றது. ஆகையால் தான் நாம் நினைப்பதையே ஆதகம் நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கின்றார்? ஷேன்ஷா மரணம் அடைந்த உடனேயே அபுமாலியை நாம் கொன்றுவிட வேண்டும். காதர், ஷேன்ஷாவை கொன்றுவிட்ட பிறகு சில சிப்பாய்களை அழைத்துக் கொண்டு சிறைச்சாலையை நீ தாக்க வேண்டும். பிறகு அந்த அபுமாலியை கொன்றுவிட வேண்டும். ஷேன்ஷாவை அவன் கொல்ல நினைக்கின்றானா? அவன் ஷேன்ஷாவின் மாற்றான் தாய் பிள்ளை என்று கேள்விப்பட்டேனே. அரியணைக்காக உண்மையான சகோதரன் கூட எதிரியாகி விடுவான். இதில் மாற்றான் தாய்ப்பிள்ளை எம்மாத்திரம் கூறு. ஆகையால் தான் அவன் நம்மை தடுக்கவில்லை. ஏனென்றால் நாம் அவன் வேலையை சுலபமாக்கப் போகின்றோம். சிம்மாசனத்தின் மோகத்தால் ஆதகம் கான் தன் சகோதரன் ஷேன்ஷா ஜலாலை கொல்ல நினைக்கிறான். பிறகு நான் அபுமாலையின் மீது கொண்ட காதலின் காரணமாக எனக்கு வரவிருக்கும் கணவனின் உயிரை மாய்க்க முடிவு செய்துவிட்டேன். நானும் மாதகம் கானும் ஒரே படகில் தான் சவாரி செய்கிறோம். அவன் அரியணையை காதலிக்கிறான், நான் அபுமாலையை காதலிக்கிறேன். எங்கள் இருவரின் குறிக்கோளும் ஒன்றுதான், ஷேன்ஷா ஜலாலுடைய மரணம்.